Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெரோகாட்டா ஜுவல்லரி மேக்கிங் கிட் பற்றி தான். இது வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா ஈஸ்வர் ஷாப் அப்படின்ற ஒரு ஆன்லைன் சைட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜுவல்லரி மேக்கிங் கிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளே ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏர்ட்ரை கிளே வேணும்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நேச்சுரல் கிளே வேணும்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ ஏர்ட்ரை கிளே தான் நான் வாங்கியிருக்கிறது. இந்த ப்ரீமியம் டெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கிங் கிட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1099 rupees வருது. இது வந்து எக்ஸ்க்ளூடிங் ஷிப்பிங் அண்ட் டேக்ஸ். அப்போ வாங்க இந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேஷன்ஸ் பிராண்டோட ஏர் ஹார்டனிங் கிளே வருது. இது வந்து டெரக்கோட்டா கலர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees வரும். இதோட வெயிட் வந்து 500 grams. இந்த ஏர்ட்ரை கிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா வருது. இது வந்து டெரக்கோட்டா கலர் இல்லையா, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கின் ஒயிட், நேச்சுரல், எல்லோ, ரெட், ப்ளூ, கிரே, க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட உங்களுக்கு ஆப்ஷனில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னெல்லாம் பெயின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பேர்ல் மெட்டாலிக் கிட். ஸோ இதில் கொடுத்துருக்க பெயின்ஸ் எல்லாமே வந்து ஃபெவிக்ரிலோட அக்ரிலிக் கலர்ஸ் தான். பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 colors வருது. இது வந்து மெட்டாலிக் கோல்டு, அப்புறம் இது வந்து பேர்ல் மெட்டாலிக் காப்பர், இது வந்து ரஸ்ட் கலர், அண்ட் இது வந்து பேர்ல் மெட்டாலிக் சில்வர். ஸோ இந்த 4 colors வந்து உங்களுக்கு மெட்டாலிக் பேர்ல் மெட்டாலிக் ஷேட்ஸில் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் கலர்ஸ், உங்களுக்கு எல்லா ப்ரைமரி கலர்ஸும் வந்துடும். இது வந்து ஃபெவிக்ரிலோட லில்லாக் கிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, எல்லோ இருக்குது, ஒயிட், அல்ட்ராமரைன் ப்ளூ, கிரிம்சன் ரெட், அப்புறம் சாப் கிரீன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைமரி கலர்ஸ்னால நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி செகண்டரி கலர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டில்ஸோட குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து 10 ml ஈச். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேர்ல் கலர்ஸ். பேர்ல் கலர்ஸில் வந்து பேர்ல் பிங்க், பேர்ல் ப்ளூ, பேர்ல் ஒயிட், பேர்ல் எல்லோ, பேர்ல் க்ரீன், பேர்ல் பிளாக் இது எல்லாமே வருது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வர குக்கி கட்டர்ஸ். குக்கி கட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 15 different ஷேப்ஸில் வருது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஒரு கிட்லேயே வந்துடும். இது வந்து ஸ்மால் சைஸ் குக்கி கட்டர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் டூல்ஸ். இதில் வந்து 6 pieces இம்ப்ரெஷன் டூல்ஸ், அதாவது இந்த வுட் கார்விங் டூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு இதோட வந்துடும். ஸோ இதில் பேசிக் டூல்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அப்புறம் பேசிக் கட்டர் அண்ட் பிளையர். இது வந்து ரொம்பவே பேசிக், ஈச் வந்து ஒரு 50-55 rupees தான் வரும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து நைக்ரோம் வயர். நைக்ரோம் வயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஜ்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல, ஆனால் இது பார்த்தப்போ ஒரு 28 gauge மாதிரி இருந்தது. அப்புறம் இதோடைய வந்து உங்களுக்கு கியர் வயரும் வந்துடும். இது வந்து கோல்டு கலர் கியர் வயர். உங்களுக்கு ஃபைனல் ஃபினிஷிங்க்கு வந்து இது தேவைப்படும். அப்புறம் இதோட வந்து உங்களுக்கு ஃபில்லிங் மோல்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஜும்கா, அப்புறம் வந்து பீட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஐ பென்ஸ் அண்ட் ஹெட் பென்ஸ். இது வந்து ஜம்ப் ரிங். அப்புறம் ஹுக்ஸ், இயரிங் ஹுக்ஸ். இதோடவே வந்து கியர் லாக்கும் வருது. இது வந்து ஸ்டட் பின்ஸ், நம்ம ஸ்டட் போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா அது. அப்புறம் நெக்லஸ் ரோப். இது வந்து 2 different டைப்ஸ் ஆஃப் நெக்லஸ் ரோப் வருது. ப்ரெஷஸ் பார்த்தீங்கன்னா 3 basic ப்ரெஷஸ் கொடுக்குறாங்க, ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 000, 003 இந்த 3 sizes உங்களுக்கு வரும். இது எல்லாமே வந்து ரவுண்ட் ஹெட்டட் ப்ரெஷஸ். ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கியிருக்க இந்த டெரக்கோட்டா கிளே வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பெண்டன்ட் அண்ட் இயரிங் செட் வந்து நம்ம பண்ணலாமா இன்றைக்கி. ஸோ அதுக்காக கிளே வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா நீட் பண்ணிக்கிறேன். அந்த கிளேயில் வந்து ஆல்ரெடி நல்ல மாய்ஸ்சர் இருந்தது. ஸோ அதனால் எதுவும் வாட்டர்லாம் வந்து நான் மிக்ஸ் பண்ணலை. அதை வந்து ஒரு பால் ஷேப்பில் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அதில் வந்து வெர்டிகல்ஸ் அண்ட் ஹாரிசான்டல் லைன்ஸ் வந்து ஸ்கேல்ஸ் வச்சு வரைஞ்சி இந்த மாதிரி செக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து பெண்டன்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹுக்கும் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன்.
இது வந்து ஒரு 24 to 48 hours வந்து நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் இப்போ வந்து இதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து இதில் பிளாக் கலர் வந்து ஒரு பேஸ் கோட் மாதிரி அடிச்சிடலாம். பிளாக் வந்து நான் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி கொஞ்சம் தின்னாவே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து இயரிங்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இயரிங்ஸ்க்கும் வந்து நல்லா பெயிண்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ தான் வந்து ஒரு நீட் லுக் கொடுக்கும். இது வந்து அக்ரிலிக் கலர்ஸ்னால நமக்கு பெயிண்ட் காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆயிரும். நம்ம பெயிண்ட் பண்ண பிளாக் கலர் வந்து இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி செக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம். பெயிண்ட் வந்து கொஞ்சம் நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து டைல்யூட் பண்ண வேணாம். பிளாக் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு கோட் மாதிரி அடித்தனால வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணேன். ஒயிட்டுக்கு வந்து டைல்யூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சேம் வேல நம்ம இயரிங்ஸையும் வந்து பெயிண்ட் பண்ணலாம். அந்த செக்ஸோட அந்த கேப்லலாம் வந்து சப்போஸ் அந்த ஒயிட் பெயிண்ட் இறங்கி இருந்ததுன்னா நீங்கள் ஃபைனலாக லைட்டாக பிளாக் வச்சு அதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்துடும். இதுக்காக இந்த மாதிரி பீட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். டோட்டலி 6 பீட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து 4 பீட்ஸ் வந்து நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் பெயிண்ட்டை வந்து கையில் அப்ளை பண்ணி பீட்ஸ் அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்தோன்னா அந்த பெயிண்ட் வந்து ஈவனாக வந்து கோட் ஆயிரும். 4 பீட்ஸ் வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், 2 பீட்ஸ் வந்து ஒயிட். பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ஸ், பெண்டன்ட், இயரிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு 1.5 mm பிளாக் கார்டு எடுத்திருக்கேன். இதில் இந்த பீட்ஸ்லாம் வந்து அசம்பிள் பண்ணிட்டு இந்த பெண்டன்ட் ஹுக் வழியாக இழுத்து மறுபடியும் பீட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு எண்ட்லேயும் வந்து ஒரு நாட் போட்டோன்னா இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கார்டையும் வந்து இன்னொரு பீட்டில் வந்து இன்சர்ட் பண்ணி வெளில எடுத்து அங்கே ஒரு நாட் போட்டோன்னா நம்மளோட பெண்டன்ட் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இயரிங்ஸ்க்கு வந்து நான் ஹுக்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான இந்த பிளாக் அண்ட் ஒயிட் செக்கர்ட் பெண்டன்ட் அண்ட் இயரிங் செட் வந்து இங்கே ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோட எல்லா ஃபியூச்சர் வீடியோ அப்டேட்ஸும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.